வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வந்து முன்னாடியே போட்டாச்சு அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான டாபிக் பார்க்கலாம் ஊரக தொழிற்சாலைகள் குடிசை தொழில்கள் அதாவது பொதுவாக விவசாயத்தை அதாவது குடிசை தொழில்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை தான் சார்ந்திருக்கு இதன் மூலமாக ஊரக மக்கள் முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைவாய்ப்பு வந்து பெறுறாங்க அதாவது குடிசை தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்திருக்கு இதன் மூலமாக அந்த குடிசை தொழில்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஊரக மக்கள் முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைவாய்ப்பை வந்து பெறாங்க இந்தியாவோட முதன்மை குடிசை தொழில்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு அதாவது பருத்தி நெசவு பட்டு நெசவு சனல் நெசவு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை குடிசை தொழிலாக விளங்குது அதுக்கப்புறமா மண்பாண்டம் செய்தல் சலவை சோப்பு தயாரித்தல் சங்கு தொழில் கைகளால் காகிதம் தயாரித்தல் கொம்பு பொத்தான் முத்துச்சிப்பி பொத்தான் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்தல் மற்றும் பூட்டு சாவி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழில்கள் அடுத்து கிராமத் தொழிற்சாலைகள் இயற்கை பாரம்பரியமானது இதை இந்த கிராம தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாரம்பரியமானது மற்றும் உள்ளூர் மூலப்பொருட்களை வந்து சார்ந்திருக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை மற்றும் வெள்ளம் தயாரித்தல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்பு மற்றும் மூங்கில் கூடை செய்தல் காலனி தயாரித்தல் மட்பாண்டங்கள் மற்றும் தோல் பதனிடுதல் அதாவது கிராம தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மற்றும் பாரம்பரியமானது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மூலப்பொருட்கள் அதாவது என்னென்ன அதாவது உள்ளூர்லேயே என்னென்ன கிடைக்குதோ அந்த பொருட்கள் அந்த பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மூலப்பொருட்கள் எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை மற்றும் வெள்ளம் வெல்லம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் பிரம்பு மற்றும் மூங்கில் கூடை செய்தல் அதுக்கப்புறம் காலனி தயாரித்தல் மட்பாண்டங்கள் மற்றும் தோல் பணிந்த பதனிடுதல் தொழிற்சாலைகள் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிறு சிறு சிறுதொழில்கள் அதாவது எஸ்எஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எஸ்எஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்த எஸ்எஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அதாவது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வளர்ச்சி சட்டம் ரெண்டாயிர அதாவது இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் வந்து எப்போ போடப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு இந்த குரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான தினம் வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான தினம் வந்து அனுசரிக்கப்படுது அடுத்து ஊரக கடன் சுமை ஊரக கடன் சுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு கொண்டே செல்லும் நிலை குறிக்கிறது அதாவது ஊரக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிராம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் வந்து கடன் வாங்குகிறாங்க அந்த கடனை வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து திருப்பி செலுத்த முடியாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த க திருப்பி செலுத்த முடியாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனோட அளவு வந்து அதிகரிச்சிட்டே போகுது அடுத்து தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு அதாவது என்எஸ்எஸ்ஓ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டோட புள்ளி விவரத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீத ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகளில் வந்து கடன் பெறாங்க மீதி எழுபது சதவீத ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்கிட்ட தான் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு என்எஸ்எஸ்ஓ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீத இலைகள் அதாவது நூறு சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீத இலைகள் மட்டும்தான் அரசுடைமை வங்கிகளில் வந்து கடன் பெறுறதாகவும் மீதி இருக்க எழுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள்கிட்ட அதிக ப அதிக வட்டிக்கு வந்து கடன் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி எழுபத்தி மூணு சதவீத மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் பதினோரு சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி ரீதியான க கணக்கெடுப்பின் படி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியில் வாங்க வாழ்றாங்க மீதி இருபத்தேழு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீத பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்களும் ப பதினோரு சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பழங்குடியினராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஊரக கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதாவது ஊரக கடன்களை வந்து தீர்க்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வட்டார ஊரக வங்கிகள் அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல ஊரக வங்கிகளில் பணிபுரிஞ்சவங்களை கொண்டு ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைப்படி வந்து ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த குழுவோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் இவரோட பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி வந்து ஆராய் போடப்பட்டுச்சு நரசிம்மன் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஊரக வங்கிகள் பணி ஊரக வங்கிகளில் வந்து பணிபுரிந்தவர்களைக் கொண்டு ஊரக வங்கிகளோட செயல்பாடுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவோட பரிந்துரைப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார ஊரக வங்கிகள் வந்து அமைக்கப்பட்டுச்சு சிறு குறு விவசாயிகள் வேளாண் தொழிலாளர்கள் கிராம கைவினைஞர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு கடன் மற்றும் பிற உதவிகளை செய்வதன் மூலமாக ஊரக பொருளாதாரம் அடைய வட்டார ஊரக வங்கிகள் வந்து பரிந்துரைக்கப்பட்டுச்சு அதாவது இந்த வட்டார ஊரக வங்கிகள் வந்து எதுக்காக பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அதுக்கப்புறம் வேளாண் தொழிலாளர்கள் கிராம கைவினைஞர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது மூலயமா கடன் கொடுக்கறது மற்றும் பிற உதவிகளை செய்கிறது மூலயமா ஊரக பொருளாதாரம் மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகள் வந்து ப பரிந்துரைக்கப்பட்டுச்சு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தி நாலு வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது வங்கிகளின் வட்டி விகிதமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களோட வட்டி விகிதத்தை போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டார ஊரக வங்கிகளோட வட்டி விகிதம் வந்து இருக்குது அதாவது இந்தியாவில் வந்து டோட்டலாக எத்தனை ஊரக வங்கி வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வட்டார ஊரக வங்கிகள் இருக்குது வ இந்த வங்கிகளோட வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களோட வட்டி விகிதத்தை போல தான் இருக்குது அடுத்து குறுநிதி அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குறுநிதியானது குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலமா வழங்கப்படுகிறது அதாவது இந்த குறுநிதி அப்படிங்கிற நிதி வந்து எதனால் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுங்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலமா தான் வந்து வழங்கப்படுது என்ஜிஓ அப்படிங்கிற அரசு சாராத நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த குறுநிதி வழங்குறதுக்கு முன்னோடியாக வந்து விளங்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குறு குறுக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதாக இருந்துச்சு உதவிக்குழு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க உதவிக்குழு அப்படிங்கிற ஒரு குழு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட இருபது பெண்கள் வரை அதாவது சராசரியாக பதினா பதினாலு பேர் கொண்ட தன்னிச்சையான அமைப்பு அதாவது சுய உதவிக்குழு வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த உதவிக்குழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட இருபது பெண்கள் வரைக்கும் சராசரியா வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பேர் இருக்கணும் கொண்ட தன்னிச்சையான ஒரு அமைப்பு தான் வந்து சுய உதவிக்குழு நபார்டு வங்கியின் கணக்கீட்டின்படி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மில்லியன் உதவிக் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது அதில் வந்து முப்பத்தி மூணு மில்லியன் உறுப்பினர்கள் வந்து வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா கடன் பெற்றிருக்காங்க நபார்டு எஸ்ஹெச்ஜி வங்கி இணைப்பு திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் குழுக்கள் வங்கியில் கடன் பரையிலும் அதாவது எந்த இந்த சுய குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த குழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடனை வந்து திருப்பி கரெக்டாக செலுத்துகிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கியில் வந்து கடன் பெற இயலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெ தென் மாநிலங்களான ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கு அதாவது சுய குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களான பிரதேசம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கு இம்மாநிலத்தில் இந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீத சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை வந்து பெற்றுருக்கு அதாவது க இந்த க வங்கி இணைப்பு கடன் வசதி வந்து பார்த்திங்கன்னா தருணா மற்றும் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது டைப்பில் கொடுக்குறாங்க அதாவது இந்த சுய உதவி குழு சுய குழுக்களுக்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா தருணா மற்றும் யாதவ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நபார்டு வங்கி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு குறுநிதி அப்படிங்கிறது வந்து குறுகடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலமாக வழங்கப்படுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓ எனப்படும் அரசு சாராத நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறுநிதி வழங்குறதுக்கு முன்னோடியாக வழங்குது இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குறுகடன் வழங்கும் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக இருந்துச்சு உதவிக்குழுக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த சுய உதவிக்குழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட இருபது பெண்கள் வரை கொண்ட தன்னிச்சையான அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுய குழுக்கள் நபார்ட் வங்கியின் கணக்கின்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் சுயஉதிக் குழுக்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மில்லியன் உறுப்பினர்கள் வந்து வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடன் பெற்றிருக்காங்க நபார்டு எஸ்கெச்ஜி வங்கி இணைப்பு திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்து கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவு வச்சிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுயஉதிக் குழுக்கள் வந்து வங்கியில் வந்து கடன் பெற இயறும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வந்து தென் மாநிலங்களான ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த நான்கு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுய உதவிக் குழுக்கள் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கு இந்த மாநிலத்தில் வந்து சுய குழுக்கள் வங்கி நிமிப்பு கடன் வசதி பெற்று அடுத்து சிறிய சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதியளிக்கும் முகவர் வங்கி அதாவது முத்ரா பேங்க் முத்ரா பேங்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் எட்டுல வந்து ஆரம்பிச்சாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் கடன் வகை இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க சிசு கிஷோர் தருண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பாங்க கிஷோரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க தருணில் வந்து பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க இது வந்து சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்குது நலம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நலம் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் அதாவது இந்தியாவை விட உடல்நலத்தில் வந்து இலங்கை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குது அதாவது இந்தியாவை விட உடல்நலத்தில் வந்து இலங்கை தான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக அமைஞ்சிருக்கு அடுத்து தேசிய ஊரக நல அமைப்பு என்ஹெச்ஆர்எம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில வந்து எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கிய வசதிகளை வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்க்சாரமோட முக்கிய நோக்கம் உடல் நலத்தை தீர்மானிக்கிற காரணிகளான குடிநீர் சுகாதாரம் கல்வி ஊட்டச்சத்து சமூக பாலனிய சமத்துவம் போன்றவற்றை அடைவதற்காக சிறப்பாக செயல்படும் சமூகத்தை பரவலாக்கப்பட நல விநியோக முறையை ஏற்படுத்துறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்போட மிக முக்கியமான நோக்கம் அடுத்து ஊரக உள்கட்டமைப்பு வசதி ஊரக வீட்டு வசதி அதாவது சிறந்த வீட்டு வசதிகளை வந்து ஏற்படுத்துறது மூலமாக உழைப்பின் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து ஊரக சாலை பகுதி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் வந்து இருக்குது அதில் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பகுதிகளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் வந்து போடப்பட்டிருக்கு இருபத்தாறு புள்ளி ஐம்பது லட்சம் கிலோமீட்டரில் பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாலைகளே போடப்பட்டிருக்கு இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய அமைப்புகள் ஒன்று அதாவது இந்தியாவோட சாலை தொடர்பு வசதி உலகிலேயே மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு கிராமங்கள் முழுமையா மின்வசதி வசதி அதாவது இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு கிராமங்கள் வந்து முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் மின்வசதி வந்து பெற்று அதுக்கப்புறம் ஸ்லேட்டரின் கிராமங்கள் அதாவது கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறத அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தோட முதல் பொருளாதார பேராசிரியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை வந்து ஆய்வு செய்கிறாரு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமலை ராமநாதபுரத்தில் இருக்க வடமலை அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்க கங்கை கொண்டான் அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்க பாலக்குறிச்சி அதுக்கப்புறம் வடார்காட்டில் வந்து தூசி கிராமம் இந்த நாலு கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை ஆய்வு செஞ்சு சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ